அரசியலில் முழு வெற்றி பெற பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை, நேரடி மற்றும் இணைய வழி. அட்மிஷன் க்ளோசஸ் ஆன் February 21st. வரலாற்று வாய்ப்பை தவற விடாதீர்கள். 7338-24242. மகேஷ், இந்து முன்னணி வேலூர் கோட்ட தலைவர், தமிழகத்திற்கின்ற 43,000 மேற்பட்ட திருக்கோவில்கள் அத்தனையும் தமிழக அரசினுடைய இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய 43,000 மேற்பட்ட கோவிலில் குறைந்தபட்சம் 6,000 கோவில் இன்னைக்கு விளக்கு இல்லாமல் வழிபாடு இல்லாமல் இருக்கு. கிட்டத்தட்ட இந்த 6,000 மேற்பட்ட ஆலயங்கள் ஒரு கால பூஜை கூட இல்லாமல் இருக்கு. அந்த கோவிலுக்கு எண்ணற்ற பல சொத்துக்கள் இருக்கு. இருந்தும் விளக்கேற்று வழிபாடு பண்ண அதை சரியான முறையில் நிர்வாகம் பண்ணக்கூடிய இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் முன் வரல. குறிப்பாக இந்த ஆலயங்கள் அத்தனையும் இன்னைக்கு இந்த தமிழக அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற ஆலயங்கள் அத்தனையும் கொஞ்சமாக தன்னுடைய இயல்பு நிலை இழந்துகிட்டு இருக்கு. காரணம் என்னன்னு சொன்னால், அந்த நிர்வாகம் செய்யக்கூடிய இந்து சமய அறநிலைத்துறை குறிப்பாக கோவிலுக்கு வர பக்தர்கிட்ட தரிசன கட்டணம் வாங்குறாங்க. கோவிலுக்கு வந்தால் குறைஞ்சபட்சம் பணம் இல்லாமல் சாமி பார்க்க முடியாது. அதில் சிறப்பு தரிசன கட்டணம், தரிசன கட்டணம், சிறப்பு தரிசன கட்டணம். அப்போ காசு இல்லாமல் சாமி பார்க்கணும்னு சொன்னால் மிகப்பெரிய கொடுமை, சிரமம். சரி, இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டு இருக்கிற கோவிலில் காசு கொடுத்து சாமி பார்த்தாலும் அந்த காசு கோவிலுக்கு செலவாகுதுன்னு பார்த்தா கோவிலுக்கு செலவாகலை. உதாரணமாக நம்ம 6,000 கோவிலில் வழிபாடு இல்லாமல் இருக்குது, விளக்கு இல்லாமல் இருக்குது. இதுக்கு உதாரணம், நம்ம கொடுக்குற உண்டியில் போகிற பணமோ கோவிலில் கொடுக்குற காணிக்கோ அரசாங்கம் பொதுநிதிக்கு கொண்டு போகுது. அப்போ அந்த கோவிலை திரும்ப யாராவது பொதுமக்கள்லாம் சேர்ந்து அந்த ஊரில் இருக்கிற பெரியவங்கள்லாம் முன் வந்து அந்த கோவிலை திரும்ப சீரமைச்சு அதை கும்பாபிஷேகம் பண்ணலான்னு சொன்னால் இந்த அறநிலையத்துறை அதிகாரிகள் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பல ஆலயங்கள் அழிவு நிலை நோக்கி போயிட்டு இருக்கு தமிழக அரசாங்கம். ஆனா சேகர் பாபு சொல்றாரு, நான் பல ஆயிரக்கணக்கான சொத்துக்களை மீட்டுட்டேன், பல கோவில்களுக்கு குடும்பத்துக்கு செஞ்சேன், பல கோவில்கள் சொத்துக்களை மீட்டு கொடுத்தேன். யார்கிட்ட இருந்து மீட்டு கொடுத்தாரு, எங்கிருந்து மீட்டு கொடுத்தாரு? இங்க காவேரி பக்கம், நம்முடைய காவேரி பக்கம் பக்கத்துல கொங்கரீஸ்வரர் கோவில், கொங்கண முனிவர் வழிபட்ட ஆலயம், 5,000 பழமையான ஆலயம். அந்த ஆலய திருக்குளங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்காங்க. கோவில் கருவறைக்கு பக்கத்துல ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க. நீதிமன்ற உத்தரவு கொடுக்க சொல்லியிருக்கு, ஆக்கிரமிப்பு அகற்ற சொல்லி. ஆனா இந்த இந்து சமய அரசு அதிகாரிகள் அதுக்கு தயாரா இல்ல. கோவில்களுக்கு வருமானம் கொடுக்க எங்க முன்னோர்கள் நிலங்களை கொடுத்தான், கோவில்களுக்கு வருமானம் கொடுக்க ஆலயத்துக்கு தர்மத்தை கொடுத்தான், நிறைய சொத்துக்கள், நிலங்கள், புலங்களுக்கு. அதெல்லாம் சரியான முறையில பராமரிக்காம அந்த ஆலயங்கள் நிலங்கள் எல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணி தனியார் நபர்ல பட்டா எழுதிட்டு, குறிப்பா இந்த அரசாங்கம் ஆலய தரிசனம் கட்டத்தை ரத்து பண்ணணும், சிறப்பு தரிசனம் கட்டத்தை ரத்து பண்ணணும், கோவில் குடமுழுக்கு செய்யறதுக்கான உடனடியாக அனுமதி கொடுக்கணும். 1,000 கோவில்களும் அனுமதி இல்லாமல் இருக்கு. அப்படி அனுமதி கொடுக்காம இழுத்தடிக்கிறாங்க. கோவில் கமிட்டிக்காரர், இந்த HRSC நிர்வாகம் கொஞ்சம் கூட மதிக்கிறது இல்லை யாரையுமே. அந்த கோவிலுக்கு அதிகாரியா வர இஓ, இன்ஸ்பெக்டர், ஜேசி, ஏசி 1,00,000 வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க. அவங்களுக்கு ஊதியம் கொடுக்குறாங்க, உண்டி பணத்தை எடுத்து. ஆனா இந்த கோவில தர்மத்துக்காக வேலை செய்யக்கூடிய தர்ம கத்தாக்களை, கோவில் நிர்வாகம் ஊர் பெரியவங்களை கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்கறது இல்லை. அவங்கள வந்து அலைக்கழிக்கிறாங்க. சின்ன சின்ன கோவிலுக்கு வெள்ளை அடிக்கணும், கோவில் இருக்கிற பொருட்களை சரி பண்ணணும், கோவில் இருக்கிற அந்த கோபுரத்தை சீரமைக்கணும், எந்த காரியத்துக்கு போய் அனுமதி கேட்டா அனுமதி வழங்குறது இல்லை. திருவண்ணாமலை கோவில்ல வெளியே வந்தோடனே கருவறைகள் இருந்து சாமி கும்பிட்டு வெளியே வந்தோடனே ஒரு கப்பு சாதம் 15 ரூபா 20 ரூபான்றான். எங்க ரேஷன்ல இலவச அரிசி கொடுக்குது மத்திய அரசாங்கம். இந்த கோவிலுக்கு வரக்கூடிய நிலத்துல இருந்து வரக்கூடிய அரிசிகள், தானியங்கள், வகைகள் இருக்கு, அதை வச்சு நீ பிரசாதம் இலவசமா கொடுக்கலாம. அன்னதானம் பண்ற, அன்னதானத்துக்கு தனியா பணத்தை வாங்குற பக்தர்கிட்ட, ஆனா நீ பிரசாதம் ஒரு கப்புல வந்து விற்கிற வியாபாரம் பண்ற. இந்த வியாபார வணிக கோவில்கள் அத்தனையும் வணிக மயமாகி போச்சு. எதெல்லாம் இந்த அரசாங்கம் இலவசமா இருந்துச்சோ அது காசாக்கிட்டான். தமிழக அரசாங்கம் பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க. குறிப்பா இந்த அரசாங்கம் பெரிய கோயில வருமானத்தை, குறிப்பா திருச்சி, பழனி, காஞ்சிபுரம் இப்படி பெரிய கோயில் வருமானம் எடுத்து சிறிய கோயிலுக்கு பிரிச்சு கொடுக்கணும். கோவில் வருமானம் கோவிலுக்கு பயன்படுத்தணும், கோவில் வருமானத்தை எடுத்து அரசாங்கம் பிற துறைக்கு கொடுக்க கூடாது. அந்த பணம் கோவில் பணம் கோவிலுக்கு பயன்படணும். இந்த பட்ஜெட்ல இந்த அரசாங்கத்துக்கு இந்த இந்து சமயத்தில் கோவில நிறைய எதிர்பார்க்கிறாங்க. ஆலய சொத்துக்களை, ஆலய நிலங்களை, ஆலய நிலப்புறங்களை பாதுகாக்கிறதுக்கு இந்த பட்ஜெட்ல சிறப்பு சட்டம் கொண்டு வரணும்.